பிரியமானவர்களே, அன்ப இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. பாருங்கள் பிரியமானவர்களே, நம்ம நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு முகம் நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் முகம். அந்த முகத்தை பார்த்தா அவர் முகத்தில் உள்ள அந்த பிரகாசம் நம்ம முகத்திலையும் அது பிரதிபலிக்குமா? பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் நம்ம வெட்கப்படுத்துறதுக்காக பொல்லாத பிசாசு எழுப்பி விடுவான். அநேக எதிராளிகளும் கூட நம்முடைய முகத்தை வெட்கப்படுத்துறதுக்கு ஆவலோடு காத்திருப்பார்கள். நான் இந்த மெசேஜை எழுதி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு அன்பு மகள் கூர்க் அப்படிங்கிற இடத்துல இருந்து என்னை அழைத்தாள். அவள் சொல்லுகிறாள், அம்மா எனக்கு நிறைய எதிரிகள் இருக்கிறார்கள், நான் படித்து கொண்டு இருக்கிறேன் கல்லூரியிலே, ஆனால் என்னுடைய எதிராளிகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் என்னை வெட்கப்படுத்த வேண்டும், என் முகத்தை அவமானத்திற்குள்ளாக்கணும்னு சொல்லி துடித்து கொண்டு இருக்கிறார்கள், நானோ அழுது கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா. பிரியமானவர்களே, நம்முடைய எதிராளிகள் நம்முடைய முகத்தை வெட்கப்படுத்தணும்னு நினைத்தாலும் கூட நாம் அருள்நாதருடைய திருமுகத்தை நோக்கி நம்ம பார்த்து கொண்டு இருக்க கூடுமானால் அவருடைய முகத்தின் பிரகாசத்தினால நம்முடைய முக அவமானத்துக்கு தப்பு விக்கப்படும். பிரியமானவர்களே, சங்கீதக்காரர் 119 ஒரு காரியத்தை சொல்லுகிறார், பிரபுக்களும் எனக்கு விரோதமாய் உட்கார்ந்து ஆலோசனை பண்றாங்க, ஆனா நானோ உம்முடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிறேன். முடியுமா பிரியமானவர்களே, நம்மளை சுத்தி உட்கார்ந்து நம் அவமானப்படுத்துறதுக்கு நமக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணுகிற கூட்டத்தின் மத்தியில அது எல்லாத்தையும் பொருட்படுத்தாம நம்ம வேத தியானத்துல ஈடுபட முடியுமா? வேதத்தை தியானிக்க முடியுமா? அதை செய்யுங்கன்னு சொல்றாரு சங்கீதக்காரன். அதை செய்யும் போது வேதத்தை என்ன நடந்தாலும் என் அருள் நாதருடைய வேதத்தை வார்த்தையை நான் தியானிப்பேன் என்று சொல்லி வேத வசனங்கள்ல மனசை வைத்து அந்த வசனத்தின் நிமித்தம் நான் சந்தோஷப்படும் பொழுது நம்முடைய முகம் வெக்கத்துக்குள்ளாகாது. தேவன் காத்து கொள்ளுவார். என் மக அவங்க பேசுனதெல்லாம் பொருட்படுத்தல, என் வசனத்தை குறித்து சந்தோஷமா இருக்கிறா, இதைத்தான் நம்புகிறாய் அப்படின்னு சொல்லி நம் அப்பா நம்மை குறித்து சந்தோஷப்பட்டு நம்மை காத்து கொள்ளுவாரா? அதெல்லாம் இரவும் பகலும் அவங்க திருமுகத்தை நோக்கி நம்ம பார்க்கணும். நம் அப்பாவுடைய திருமுகத்தை நோக்கி நாம் பார்த்து நாம் பிரகாசம் உள்ளவர்களாய் காணப்படுவோமா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான என் ரட்சகா, ஆவியானவரே அப்பா, துன்மார்க்க கூட்டம் பொல்லாத பிசாசினால் ஏவப்பட்டு எங்களுடைய முகத்தை வெட்கப்படுத்த ஆவலோடு இருக்கும் காலங்களில் கூட என் அருள்நாதருடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்த்து நிற்க கூடுமானால் எங்களை தப்புவிக்க நீர் உண்மை உள்ளவராயிருக்கிறீரப்பா, எங்களை பிரகாசிப்பிக்க நீர் உண்மை உள்ளவராயிருக்கிறீர். உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம், எங்களை காத்து கொள்ளும், மீட்டுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். பிரியமானவர்களே, இந்த சேனலை மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் தினம் வெளியிடுகிற வேத தியானம், அதை நீங்கள் காண தவறாதீர்கள். அநேகருக்கு அறிமுகப்படுத்தி வையுங்கள். மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்துதாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறார்.